வணக்கம் அன்புடன் பிரியா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இன்னைக்கு யூஸ்வலாக நீங்கள் பார்க்குற வீடியோ மாதிரி இருக்காது. இன்றைக்கி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் பண்ண போகிறேன். ஆக்சுவலி எனக்கு ஹேர் கலரிங் பண்ண போகிறேன். பிகாஸ் ரொம்ப நாளாக எனக்கு பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பட் ப்ராப்பராக வந்து பார்லர் போய் என்னால் பண்ண முடியல. ஃபஸ்ட் டைம் இல்லை, இன்னொன்று எனக்கே எனக்கு பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. சம்ஹவ் என்னோடய கான்ஃபிடென்ட்டையும் பில்ட் பண்ணிவிட்டு இப்போ பண்ண போகிறேன். பேசிக்லி எதுக்கு நீங்கள் ஹேர் கலரிங் பண்ணுறீங்க, உங்கள் ஹேர் தான் நல்லாயிருக்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதுக்கு என்ன பதில்னா, இது எல்லாமே பர்சனல் சாய்ஸ் தான். ஹேர் கலரிங் அதெல்லாம் தோ என்னோடய ஹேர் வந்து பிளாக்காக தான் இருக்குது, டைலாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சாலும் ஹேர் கலரிங் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அது வந்து ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னு தான். லைக் எனக்கு ரொம்ப அந்த வைப்ரண்ட்டான கலர்ஸ் பிடிக்கலனாலும் ஒரு சாக்லேட் ப்ரௌன் அந்த மாதிரி, ஒரு சில லைட் ப்ரௌன், மீடியம் ப்ரௌன் இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது ட்ரை பண்ணி பார்க்கலாம், பார்த்தா தானே தெரியும் அது எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லை, ஒரு சில பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு. ஸோ அதுக்காக தான் மெயின்லி இந்த வீடியோ நான் பண்ணுறேன். மெயின் மெயின் விஷயம், பார்லருக்கு போய் பண்ணணும்னா ஹேரில் ப்ளீச் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து அமோனியா இருக்கும். பட் நம்ம வீட்டில் பண்ணுறதுல நம்ம பார்த்து எப்படி வேணுமோ தேடி கண்டுபிடிச்சி பண்ணிக்கலாம். இன்னொன்று ஒன்று, கலர் வந்து எக்ஸாக்டாக வருமானா அது வராது. ஆக்சுவலி எதுக்குன்னு நான் சொல்கிறேன், பிளாக் கலரில் ஒரு ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சு பாருங்கள், ரெட் தெரியவே தெரியாது. ஸோ அதே தான். பட் ஒயிட் கலர் ஹேரில் நீங்கள் ரெட் அணிச்சு பாருங்களேன், அப்ரப்டாக அந்த ரெட் கலர் நல்லாவே தெரியும். எதனாலன்னா பார்லரில் வந்து இந்த மாதிரி பிளாக் ஹேரில் பண்ண மாட்டாங்க. இதை வந்து ப்ளீச் பண்ணி அந்த சில்வர் கலரில் கோட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, இதை வந்து ப்ளீச் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதில் வந்து பண்ணுவாங்க. அதனால தான் எக்ஸாக்ட் கலர் தெரியும். பட் நம்ம இங்கே வந்து ப்ளீச்லாம் பண்ண போகிறதுல ஜஸ்ட் லைக் தட் அந்த ஹேர் கலர் மட்டும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதனால் என்னென்னா டைம் கம்மியாகும். இல்லை எனக்கு இந்த பளிச்சுன்ற கலர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவு நம்ம வெயிலில் போகும்போது மட்டும்தான் அந்த பளபளன்னு அந்த ஷைன் இருக்கும். இன்னொன்று, ஹேர் டெக்ஸ்சர்ஸ் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாறிடும்ன்றதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் நம்ம இப்போது இங்கே இதை ட்ரை பண்ண போகிறோம். பேசிக்லி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, பட் நான் இன்றைக்கி சூஸ் பண்ணது தி பிளெண்ட் சலூன் சீக்ரெட். ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ரீமியமான ஹேர் கேர் ரேஞ்ச் தான். ஸ்டைலிங், கட்டிங் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. யூனிக்கான ஒரு இண்டிவிஜுவலான ஹேர் கேர் ரேஞ்சஸான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஏன்னா மெயின் மெயின் திங் வந்து இதில் நிறைய வந்து கலர் வேரியன்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னொன்று ஒன்று, ஈஸி குயிக்காக முடிஞ்சிடும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது காஃபி நேச்சுரல் ப்ரௌன், ஓகேவா. டெவலப்பர் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் கலர் கலர் விச் மீன்ஸ் கலர் கொடுக்கும். அது நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா. அதுக்கப்புறம் ஷைன் டானிக். பேசிக்லி நீங்கள் என்ன ஒரு ஹேர் கலரிங்னாலும் பண்ணுங்கள், கலர் ரொம்ப வந்து ஷைனிங்காக இருக்கும். அதுக்கு காரணம் இந்த ஷைன் டானிக், சரியா? அப்புறம் நிறைய க்வெஸ்சன் இருக்கும், ஹேர் கலர் பண்ண எவ்வளோ நாளைக்கு இருக்கும், என்னெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து இதுலேயே க்ளவுஸ் கொடுத்துட்டாங்க, பட் ப்ரஷ் இல்லை, நீங்கள் தான் வாங்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின்ல வந்து நம்ம ஹேர் கலர் படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸ்கேல்ப்லேருந்தே அப்ளை பண்ணலாம், பட் நான் இன்றைக்கி அப்படி பண்ண போகிறது இல்லை. பிகாஸ் எனக்கு ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. கலர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கெரட்டினும் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, அதுவும் ஒரு காரணம். ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது. கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டால், ஸ்கின்ல வந்து படாமல் இருக்கிறதுக்கு இந்த பி பிளெண்ட் சலூன் சீக்ரெட் ஹேர் க்ரீம், இது வந்து ஒரு லெக்ஸான ஒரு ப்ரீமியமான சலூன் ஸ்டைலிங் அதுக்கப்புறம் ஹேர் ரேஞ்சஸான ஒரு பிராண்ட் தான். ஸோ ரொம்ப பயப்படணும்னு தேவையில்லை. பட் ஸ்டில் நம்மளை விட்டு வெளியில் வரும்போது ஹேர் கலர் வந்து படுறதை விட அது உள்ளே வந்து போகாமல் இருக்கணும், ஸ்கின்குள்ளே போகாமல் இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இங்கெல்லாம் ஹேர் வந்து படுமோ எல்லா இடத்துலையும் வந்து இது அப்ளை பண்ணிக்கிறேன். டார்க் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு போல் எடுத்துக்கணும். ஒரு பிளாஸ்டிக் போலில் வந்து இந்த டெவலப்பர் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். பேசிக்லி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20-48 hours ஸ்பேட்ச் டெஸ்ட் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது ஹேரில் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபுல்லாக ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபாலோட கலர் அதை ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஷைன் டானிக், இதுதான் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆல்மோஸ்ட் டன். இது எல்லாம் ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் அந்த கலர் எல்லாம் ஈவனாக நம்ம ஹேரில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஹேரை வந்து அதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணியிருக்கணும். ஸோ வாஷ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ டேங்கிளும் இல்லாமல் சிக்கும் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய கோம் வச்சு. ஸோ பேசிக்லி என்னென்னா ஹேரில் வந்து இப்போ நீங்கள் சலூன்லாம் போனோன்னா
ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணுவாங்க, அப்படி இல்லை ஸ்ட்ரீக்ஸ்ன்னு சொல்லி அங்கங்கே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ எப்படினாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே பார்க்கலாம். ஆக்சுவலி செக்ஷன் செக்ஷனாக நம்ம எடுத்து பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மேலே உள்ள லேயர்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் இன்னும் க்ளவுஸோடு வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அமோனியா உள்ளதெல்லாம் வந்து நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து அமோனியாஸ் இல்லை, ஆக்சுவலி இன்க்ரீடியன்ஸ்லேயும் இல்லை. ஆக்சுவலி இதில் வந்து செவன் ஷேட்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டானது தான். இன்னொன்று ஒன்று சீக்கிரமாக நம்ம வீட்டில் பண்ணிவிட்டு போயிடலாம். அது தான் 30 minutes இதான், நீங்கள் அப்படியே ஹேரில் வச்சுட்டு அப்படியே வாஷ் பண்ணலாம். என்னோட ஹேர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு ட்ரை டீஹைட்ரேட்டடான ஒரு ஹேர் தான். எங்கள் வீட்டிலலாம் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த கலர் இது பண்ணால் ரொம்ப தெரியாது பிளாக்குக்கு, பட் வெயிலில் போனால் கண்டிப்பாக தெரியும் லைட்டு வெயில் அதில். ஸோ அதனால் ட்ரை பண்ணி கொஞ்ச நேரம் பொறுமை இருந்தது, அதுக்கப்புறம் சுத்தமாக பொறுமை இழந்துட்டேன். உள்ளே வந்து நம்ம அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரெஷ்ஷில். ஸோ நான் என்ன பண்ணேன், மேலே மட்டும் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைகள்லே பண்ணிட்டேன். பேசிக்லி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில். அதுக்கப்புறம் நிறைய கலர்ஸ் வந்து நம்மளோட ஹேர் டைப் பிளாக்கில் வந்து தெரியாது, க்ரே ஹேராக இருக்கிறவங்க ஆஷ் ஹேராக இருக்கிறவங்களுக்கு தெரியும். எனக்கு பக்கா பிளாக் ஹேர்னால ரொம்ப தெரியாது, பட் ஸ்டில் நம்ம வெளிச்சம் இந்த லைட்லலாம் போகும்போது ஒரு ஹெல்த்தியான ஹேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் குட் கொடுக்கும். அதனால தான் மெயினாக நான் ட்ரை பண்ணுறேன். இது வந்து எந்த விதமான ஒரு கெமிக்கல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, இருக்குது பட் இட்ஸ் நாட் ஸோ ஹார்ம்ஃபுல், ஸோ குட் டு கோ அந்த மாதிரி தான். பட் டெஃபினெட்லி இதை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு வீடியோலையும் நான் ஷேர் பண்ணுறேன் இதோட எக்ஸ்பீரியன்ஸு. உங்களோட டவுட்ஸ் குவெஷன்ஸ் எல்லாத்தையுமே கீழே மென்ஷன் பண்ணுங்கள், ஸோ தட் நான் அடுத்த அப்டேட்டட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கைகளில் கொஞ்சம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போட்டுட்டு ஒரு 30 minutes நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ பேசிக்லி இந்த மாதிரிலாம் அங்கங்கே ஒட்டுச்சு இதெல்லாம் எடுத்துகிட்டே தான் இருந்தேன். ஸோ 30 minutes இட்ஸ் மோர் தென் இனஃப். இன்னொன்று லென்த் ஆஃப் தி ஹேர் எனக்கு ஜாஸ்தி, அதனால் இன்னொரு ஒரு செட் எடுத்து அதையும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்து இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி என்னோடய கேமரா வந்து நல்லா கேப்சர் பண்ண மாட்டேங்குது, எவ்வளோதான் வந்து லைட் செட் பண்ணாலும் எக்ஸாக்ட் கலரை ஒரு நல்ல ஒரு ஷைன் இருக்குது. லைட்டாக வந்து அந்த லைட்ஸ் போடும்போது அந்த ப்ரௌன் கலர் தெரியுது, செம்ம ஒரு மாதிரி ஷைனிங் சில்கியாக தெரியுது, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஆக்சுவலி சன்லைட் ஹேரில் பட்ட உடனே அந்த கலர் செம்ம பாப்பிங்காக தெரியுது பாருங்கள், ஒரு நேச்சுரல் ப்ரௌன் கலர், சாக்லேட் ப்ரௌன். என்னோடய கலருக்கும் நல்லா சூட் ஆகுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இதோட வந்து பீப்ளண்டோட ஷாம்பு கண்டிஷ்னரும் இருக்குது, அதோட சேர்த்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபார் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஏன்னா இது எவ்வளோ நாள் லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னா 8 weeks, அதாவது 2 months. அதுவும் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேர் வாஷ் பண்ண போனால் இது கம்மியாகிடும். ஸோ இந்த ப்ராடக்ட் பி பிளண்டோட இந்த சலூன் சீக்ரெட் ஹேர் கலர் க்ரீம் வந்து நீங்கள் எல்லா இதுலேயுமே வாங்கலாம், ஃப்ளிப்கார்ட், அமேசான், நைக்கா எல்லாத்துலேயுமே. அவங்க வெப்சைட்டில் பி பிளண்டோட வெப்சைட்டில் வந்து அன்புடன் 20 கோட் யூஸ் பண்ணும்போது 20% ஆஃப் கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணுங்கள். இப்போ தானே பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதெல்லாம் இன்னொரு ஒரு வீடியோவில் நாங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஐ திங்க் இந்த வீடியோ கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.